வணக்கம் ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். நம்ம வீடியோவில் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து புது புது வீடியோ, அதாவது வீடியோ மீன் வந்து ப்ராடக்டை வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது லைட்டு ஆன் எங்கள் வீட்டில் வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கரண்ட்டே இல்லை எங்களுக்கு. ஸோ ஒரு மூணு லைட் உள்ளது வந்து எங்களுக்கு போடுங்க, அது போக வந்து எங்களுக்கு மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிட்டாக இருந்தால் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி உள்ள வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீசோலன்ற கம்பெனி பண்ணித்தராங்க. ஓகே, நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் வந்து பேசுகிறது வந்து ஒரு யூடியூபர் மாதிரி பேசலாம், யூடியூபர் மாதிரி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி சார், நான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த பொருள் வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து புது புது வீடியோ புது புது பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் நான் போடுறேன். தவிர ஒரு யூடியூப்பராக நான் போட கிடையாது, நான் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண கிடையாது. ஸோ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது. ஸோ ஏழை மக்களுக்கும் சரி நடுத்தர மக்களும் சரி எல்லாமே யூஸ் பண்ணணும், இந்த பொருளை பற்றி தெரியணும் அப்படின்றக்காகத்தான் நான் ஒவ்வொரு பொருளாக நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவங்க ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ப்ரொமோட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், பட் நான் இந்த ஸ்டைலில் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த சோலார் பேனலு, அது இருக்கட்டும் நான் காட்டுறேன் இந்த சோலார் பேனலு. ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த லைட்டு இதுதான், இந்த லைட்டுக்கு ஃபுல்லு இந்த கிட்டு வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து போய்க்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகேங்க பாருங்கள், இது நீங்கள் சுவிட்சு போட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேக் சைடில் வந்து ஒரு சுவிட்சு ஒன்று இருக்கும். அப்போ இந்த பேட்டரி எவ்வளோ பேட்டரி இருக்குங்கிறத வந்து காமிச்சு கொடுத்தது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், லைட்டு ஆஃப் ஆயிடுச்சா, இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ லைட்டு பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து, அதாவது நம்ம பேட்டரியில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேஷன் காமிச்சிடும். அதுக்கடுத்து இதில் வந்து இபி சார்ஜ் பண்ணிக்கலாம். இபி உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதில் சார்ஜ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு லைட் இருக்குது, இதுலேயே பேக் சைடில் லைட் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு சைடு மட்டும் எரியும், இனி ஒரு சுவிட்சா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டபுள் சைடு எரியும், தெரியுதுங்களா? ஸோ இந்த பவரில் உங்களுக்கு சரியாக தெரியல, அதாவது ரெண்டு பல்ப் இருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஒன்று, இன்னொரு சைடு ஒன்று. ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சைடு எரியும், இன்னொரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இன்னொரு சைடு எரியும். இதை நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணி எடுத்து போயிருக்கலாம், நீங்கள் வீட்லேயே வந்து எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வெளியில் போய் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பல்பு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அதாவது இதே மாதிரி மூணு பல்பு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஓகேங்களா? இதுலயே உங்களுக்கு சுவிட்சும் கொடுத்துறாங்க, மூணு மீட்டர் வயரோட கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஹால் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், அண்ட் கிச்சன் இருக்கும், இந்த மூணையுமே கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வித்து இதை கொடுத்துறாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி, இது இதுலயே உங்களுக்கு சுவிட்சும் கொடுத்துறாங்க. இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணா ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுவிட்சு கொடுக்குறாங்க. இது மாதிரி உங்களுக்கு மூணு லைட் கொடுத்துறாங்க, இது இந்த கிட்டோட வந்துடுது. ஓகேங்களா? அது போக உங்களுக்கு நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து மொபைல் சார்ஜிங் வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் சார்ஜிங்னா நீங்கள் சாதாரணமாக கிடையாது, எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது மல்டி பின் கொடுத்துறாங்க, இந்த மல்டி பின்னை வச்சு நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க இல்லையா, இதில் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ சார்ஜ் பண்ணணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணணும், அதாவது மொபைல் எதுக்காக நீங்கள் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பகலில் பண்ணுங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2000 mAh மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி எம்ஏஹெச் ஜாஸ்தி இருக்கும்போது நீங்கள் நைட்டில் போட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க பேட்டரியை அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டரி, அதாவது சார்ஜிங் வந்து ஃபில் ஆகிடும், அதாவது இந்த மொபைலில் உள்ள சார்ஜிங் ஃபில் ஆகிடும், இது வந்து டம்மியாகும், அப்போ உங்களுக்கு லைட்டு இருக்காது. அதுக்காகத்தான் அவங்க சொல்கிறாங்க, பொதுவாக வந்து நைட் நேரத்தில் பண்ணாமல் பகல் நேரத்தில் பண்ணிங்கனாக்கோ உங்களுக்கு சார்ஜிங் வந்து குயிக்காகவும் ஆகும், ரெண்டாவது வந்து சோலாலேருந்து வர்ற ஹார்வெஸ்டிங் அப்படியே உங்களுக்கு மொபைலுக்கு சார்ஜிங் ஆகும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கோ நீங்கள் இந்த பேனில் யூஸ் பண்ணி இந்த இந்த இதை வந்து இந்த ஒரு பின் கொடுத்துறாங்க, இந்த பின்னு மூலிமா நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பகல் டயத்தில் நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் பகல் டயத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இதையும் ஒரு நீங்கள் வந்து இபி இருக்குது, நீங்கள் வந்து க்ளோடாக இருக்குது, நம்ம இபியில் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சார்ஜ் இந்த பின்னில் சார்ஜ் பண்ணுங்கள்.
அப்படி பண்ணும்போது பகல் நேரத்தில் அதாவது நீங்கள் எந்த நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது எந்த லைட்டுமே நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னாக்க 230 வோல்ட் வந்து சார்ஜிங் ஆகும். அது ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாக்க இந்த இதில் இருக்க லைட்டு வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பகல் நேரத்தில் பண்ணாது, எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணிக்கலாம், பட் ஆனால் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இபிஎஸ் சப்ளை கொடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்த்து உங்களுக்கு எல்லாமே ஃபுல் திருப்தியான ஒரு கிட்டு புதுசு. இது இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் 5 பீஸாக இருக்குது. அதாவது இப்போ நிறைய பீஸ் வந்தது எல்லாம் இதாகிடுச்சு. கிளியரன்ஸ் சேல்ஸுக்காக வந்து உங்களுக்கு வந்து 30% ஆஃபரில் இதை கொடுக்குறாங்க. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615. அதாவது இதுக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டாகவே கொடுத்துட்றாங்க. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி தருவாங்க. அதிகபட்சம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள பண்ணுங்க, ஏன்னா இந்த டக்குன்னு ஒரு 4 பீஸ் 5 பீஸ்லாம் டக்குன்னு போயிடும். ஸோ லாஸ்ட் டைம்லாம் வந்து கார்த்திகை தீபம் இப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு 1200 பீஸ்க்கு மேலே சேல் ஆயிடுச்சு, ஏன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே போயிடும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு, உங்களுக்கு தேவையில்லைனாலும் இந்த மாதிரி மக்களுக்கு தேவைப்படுற மக்களுக்கு என்ன அனுப்பு, ஏன்னா யாராவது கேட்டாங்க நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னமாக்கோ மலைவாழ் மக்களுக்கு நிறைய பேர் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இந்த மாதிரி மக்கள்லாம் கேட்குறாங்க. அதேமாதிரி நிறையா மக்கள் இந்த வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஷெட்டு போட்டு தங்கியிருப்பாங்க, அவங்க ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த இது கொடுக்குறோம், அவங்களுக்காகத்தான் இந்த ஆஃபர் நான் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து மீன் பிடிக்க போகிறாங்க, அந்த ராமேஸ்வரம் நிறைய பக்கம் அந்த போட்டில் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி தான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி மொபைல் சார்ஜ் பண்ணணும், எங்களுக்கு லைட்டிங் தேவைப்படுது, மீன் பிடிக்க தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த இதை ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். ஸோ இவங்களுக்குலாம் யூஸ் ஆகணும் அப்படின்றக்காக இந்த ஆஃபரும் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு தான் பண்ணி தருவாங்க. ஓகே, மீண்டும் நாளே புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.